Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. 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 He is Lord. He is Lord. He has risen from the dead, and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. He is Lord. He is Lord. He has risen from the dead, and He is Lord. Every every tongue confess that Jesus Christ is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. Yeshua, Yeshua. And the Yeshua.
உம்மை அறிக்கையிடும். எல்லா முழங்கால்களும் இயேசுவுக்கு முன்பதாக முடங்கும். அந்த நாளை கர்த்தரை முன்குறித்து வைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. அதற்கு முன்பதாக எங்கள் இயேசு நல்லவர், எங்கள் இயேசு பரிசுத்த, எங்கள் இயேசு போதுமானவர், எங்கள் இயேசு எல்லாவற்றிலும் சிறந்தவர் என்று சொல்லி மகிமைப்படுத்தி பாடுவதற்கு கர்த்தர் கொடுத்ததான நல்ல வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துவோம். அந்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தனீர் ஆளுகை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. வர வேண்டியவர்களை கர்த்தனை தடைகளை நீக்கி துரிதமாக எங்கள் மத்திலே நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்க ஆராதிக்க நல்ல உள்ளத்தை தந்து நடத்துவீராக. ஆளுகை கற்பனைக்கிறோம், பலப்படுத்தி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த துதி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் உயர்த்துவோமாக. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலன் தாரும் தேவா என்றதான பாடல். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும். இந்த வருடத்தில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்ல ஆசீர்வாதம் தந்து அவர் நடத்தும்படியாக ஜெபத்தோடு பாடலை பாடி இயேசு ராஜாவை உயர்த்துவோம். அவருடைய நாமம் மகிமை உள்ளதாய், வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. ஆமென். வெட்கத்திற்கு பதிலாக
எனக்கு கணிப்பை மற்பமானாலும் ஆரம்பம் மற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா ஆரம்பம் மற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகட்டும் எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும் எல்லா வறட்சி செழிப்பாகட்டும் எல்லா வாழ்ச்சி செழிப்பாகும் புது திருவை புது திருவை புது திருவை தாழ்ந்தேவா புது பயனை தாழ்ந்தேவா புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய திருவையா புதிய ஆண்டுக்குள் வெட்கத்திற்கு பதிலாக வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாருந்தேவா வெட்கத்திற்கு பதிலாக ஒரு நன்மை தாருந்தேவா கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக கழிப்பை தாருந்தேவா எனக்கு கழிப்பை தாருந்தேவா ஒரு திருவை தாருந்தேவா ஒரு பலனை தாருந்தேவா ஒரு திருவை தாருந்தேவா ஒரு பலனை தாருந்தேவா புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய திருவையா கரந்தட்டி சொல்லுவோம் புதிய ஆண்டுக்குள் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய திருவையா ஆமென் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய திருவையா புது திருவை புது திருவை தாருந்தேவா புது பலனை தாருந்தேவா சொல்லுங்க புது திருவை புது திருவை தாழ்ந்தேவா கேளுங்க ஜெபத்தோடு இந்த வருடம் முழுவதும் இந்த கிருபையினால் நிறைத்து நடத்துமையா தாழ்ந்தேவா புதிய ஆண்டுக்குள் புதிய திருவையா ஆமே என்னை நடத்து புதிய கிருபையால் நிலை நிற்கின்றோ தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ சொல்லுங்க கிருபையால் நிலை நிற்கின்றோ கிருபையா நிலை நிற்கின்றோ தேவ கிருபையா நிலை நிற்கின்றோ சொல்லுங்க கிருபையா ராமன் தேவ கிருபையா பெயர் சொல்லி அழைத்தது பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை பெரியவனாக்கியதும் உங்க கிருபை பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை பெரியவனாக்கியதும் உங்க கிருபை கிருபை திருவையா நிலை நிற்கின்றோ தேவ திருவையா நிலை நிற்கின்றோ திருவையா
நிலை நிற்கின்றோம் தேவ கிருபையால் நீதிமானை மாற்றியதும் நீதிமானை மாற்றியதும் உங்க கிருபை நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை நீதிமானை மாற்றியதும் உங்க கிருபை நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை 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 தேவக்கிருபையால் கட்டுகளை நீக்கியதோ கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை காயங்களை கட்டியதும் இயேசுவே கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை காயங்களை கட்டியதும் உங்க கிருபை 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 வல்லமை அழித்தது வல்லமையை அழித்தது உங்க கிருபை வாரங்களை கொடுத்ததும் சேமப்பே வல்லமையை அழித்தது அவன் வாரங்களை கொடுத்ததும் கிருபை தேவக்கிரு ஒரு விஷயம் கூட பெயர் சொல்லி அழைத்தது பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை பெரியவனாக்கியதும் இயேசையா பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை பெரியவனாக்கியதும் உங்க கிருபை 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 நீதிமானை மாற்றியது நீதிமானை மாற்றியதும் உங்க கிருபை நித்தியத்தில் சேர்ப்பதும் அவன் நீதிமானை மாற்றியதும் உங்க கிருபை நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை கிருபை திருபயா நிலை நிற்கின்றோம் தேவ திருபயா கட்டுகளை நீக்கியது கட்டுகளை நீக்கியது உங்க திருபக காயங்களை கட்டியதும் சொல்லுவோம் கட்டுகளை நீக்கியதும் உங்க திருபக காயங்களை கட்டியதும் உங்க திருபக தேவ திருவயா பெறுறானோரமாம் பெறுதே கேளுறா வல்லமை அழித்தது வல்லமையை அழித்தது உங்க கிருபை வாரங்களை கொடுத்ததும் வல்லமையை அழித்தது உங்க கிருபை வாரங்களை கொடுத்து சொல்லுங்க வல்லமையை தந்தது வல்லமையை அழித்தது உங்க கிருபை வாரங்க
கண்களை கொடுத்தது உள்ள பலத்தோடு வல்லமை அளித்தது உங்க திருவ வாரங்களை கொடுத்தது உங்க திருவ 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 திருவயான் திருவயான் இல்லை நிற்கின்றோ தேவ திருவயான் இல்லை நிற்கின்றோ திருவயான் இல்லை நிற்கின்றோ தேவ திருவையால் இலை நிற்கும் சொல்லுங்க திருவையால் இலை நிற்கிறோம் திருவையால் இலை நிற்கின்றோம் தேவ திருவையால் வாய்திறந்து சத்தமா திருவையாமனாது எல்லா நாவுகளும் அறிக்கையிடுவதாக திருவையால் இலை நிற்கிறோம் இலை நிற்கின்றோம் தேவ திருவையாலேயா திருவையால் இலை நிற்கின்றோம் தேவ திருவையால் இணை நிற்கும் திருவ 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 ஏசுவே ஏசுவே திருவ ஏசுவே உந்தன் திருவை ஏசுவே உந்தன் திருவை ஏசுவே கரங்களை தட்டி ஆப்பரித்து இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்துவோமாக ஆம நாம 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 அற்புட நாமத்துக்கு சோதரம். இந்த வேத வசனங்களை கேட்க அவரோடு வந்திருக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கண்களை முடிச்சிருக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பு இயேசுவே, இந்த வார்த்தைகளை கேட்க அவரோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளின் படியே கத்தர் எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு வேலை தருவதாக. நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்திற்கு. ஆமென். கத்தர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார்.
தேவனுடைய ஆலயத்தின் பிரமாணம் அது மலை உச்சிகளிலும் அது எல்லைகளிலும் பரிசுத்தம் எனப்படும் என்பதை குறித்தும் தேவனுடைய பார்வையினுடைய அனுபவங்களை குறித்து ஒரு சில வாரங்களாக தியானித்து வருகிறோம். சகரியா 4:10 அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகி கர்த்தருடைய 7 கண்களும் சிறுபாபியின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. சகரியா 3:9 இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், அந்த ஒரு கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திரை வழியை நிறைவேற்றி அந்த தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஏன் சொன்னா கர்த்தருடைய பார்வை விசேஷமானது. கர்த்தர் உணர்வுள்ளவர் உண்டோ என்று சொல்லி பார்க்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு இந்தியத்தையும் அவருடைய வழிகளையும் சீர்தூக்கி பார்க்கிறார். மேட்டுமை ஆனவனை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறார். மேட்டுமை ஆனவனுடைய மேல கர்த்தருடைய பார்வை இருக்கிறது என்பதை குறித்தும் நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்தபடியாக பாவுள்ள ராஜ்யத்தின் மேல் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். இன்றும் கூட சில காரியங்கள் அருவறுப்புகளை குறித்து வேதம் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்கிறது. அதன் அடிப்படையிலே கர்த்தருக்கு முன்பதாக இவைகளெல்லாம் அருவறுப்புகளாக இருக்கிறது என்பது குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். என்று சொன்னா கர்த்தருடைய பார்வைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? கர்த்தர் நம்மை தேவனுடைய சாயலிலே படைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் நம்முடைய மனதை கூண்டாக்கினார். ஏன்னா கர்த்தர் வந்து அவருடைய பார்வையில் உள்ள ஜனங்களுக்கு தான் பல காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படாதவர்களுக்கு இந்த காரியங்களை எளிதாக என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நம்முடைய எதிராளி ஆகிய சாத்தான் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி இது வெற்றிகர சிங்கத்தை போல வகை தேடி கொண்டிருக்கிறான். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள், எனினும் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் வெற்றிகர சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால கர்த்தருக்கு வந்து நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? கெட்டு போகாமல் இருக்கணும். 3:8-9 சொல்கிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு திட்டத்தை கிறிஸ்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி தம்மேல் அவர் எப்படி இருக்கிறார், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதனால எனக்கு சில அருவறுப்புகளை குறித்து வேதம் பல காரியங்களை சொல்கிறது. நம்ம வாழ்க்கையில இந்த வாலிப பருவத்தில் எப்படி இருக்கணும் வசனம் சொல்லுது. 2 தீமோத்தேயு 2:22 பாளையத்திற்குள்ள இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த ஹிருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் நாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப எதுக்கெல்லாம் நம்ம விலகி இருக்கணும்? 1 கொரிந்தியர் 6:18 வேசித்தனத்திற்கு விலகி இருங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பா இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனையோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான். இப்போ இருதயத்துல ஒரு சுத்தத்தை மத்தையோ 5:8 மலைப்பிரசங்கத்துல ஆண்டவர் சொல்கிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஏன்னா இந்த பாழாகிற அருவறுப்புகள் என்று வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 12:10 வாசிக்கிறோம், அந்தபடி பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகியால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்திகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியமா இருக்கிறேன். அப்போ அந்த பாழாகிற காரியம் வாழ்க்கையில அருவறுப்புகள் இதெல்லாம் நம் கிறிஸ்து இயேசுக்காக நம்ம என்ன செய்யணும், நம்ம விற்று சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி கொண்டு தேவ பக்தரை தேவ பக்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 7:8 அந்த கொம்புகள் நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையே வேறொரு சின்ன கொம்பு எழுந்தது, அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு உப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. இப்ப கர்த்தர் அருவறுக்கிற காரியம் என்னன்னா மேட்டுமையான கண், பொய்னாவும் தூர ஆலோசனைகளை பிணைக்கும் இதயம். மத்தேயு 24:15 பாழாகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே அந்த ஆண்டவர் சொல்றாரு. அதனால 2 தெசலோனிக்கேயர் 2:3-4 எவ்விதத்திலும் ஒருவன் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்தது. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவனுக்கு எண்ணப்படுவதோ ஆராதிக்கப்படுவதோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தின் மேல் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது, அந்த ஆட்சியை குறிக்கிறது. இப்போ பாவமுள்ள ராஜ்யத்தின் மேல் கர்த்தருடைய கண்கள் இணைப்பட்டிருக்கிறது, பதிக்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அந்தகார லோகாதிபதி ஆகிய சாத்தானுடைய செயல்களிலே நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
வீண் காணிக்கை கத்திற்கு அறிவிப்பா இருக்கிறது என்று ஏசாயா 1:13 வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இனி உன் வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அறிவுறுப்பா இருக்கிறது, நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசாரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் நான் என்ன செய்கிறேன், சபை கூடுதலையும் நான் இனி சகிக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். லேவியராகவும் 7:18 சமாதான பலியை குறித்து பார்ப்போம். சமாதான பலி மாம்சத்தில் நீதியானது 3 நாளிலே புசிக்கப்படுமானால் அது அங்கீகரிக்கப்படாது, அதை செலுத்துவனுக்கு அது பலிக்காது, அது அருவறுப்பா இருக்கும் என்றும் அதை புசிக்கிறவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். பொய்நாமை குறித்து நீதிமொழிகள் 12:12 துன்மார்க்கன் துஷ்டனுடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்பதும் பொய்நாவை கத்தர் அருவறுக்கிறார் என்பதை குறித்தும் வசனங்கள் இருக்கிறது. அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 15:8 துன்மார்க்கனுடைய பலி கத்தருக்கு அருவறுப்பா இருக்கிறது, செம்மையானவர்களுடைய ஜபம் அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 16:5 வாசிக்கிறோம், மனமேட்டுமை உள்ளவங்களுக்கு கத்தர் அருவறுப்பாளவன், கையோடைய கை கோர்த்தவனும் அவன் தண்டனைக்கு தப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 20:10 வெவ்வேறான நிறைகளும் வெவ்வேறான மரக்களும் அது இவரண்டும் கத்தருக்கு அருவறுப்பானவைகள், வேதத்தை கேளாதபடி செவியை விளக்கினவனும் கத்தருக்கு அருவறுப்பானவன். நீதிமொழிகள் 28:9 அதை வாசிக்கிறோம், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜபமும் அருவறுப்பானது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அதனால நம்ம எரேமியா 17:27 நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும் படிக்கும் ஓய்வு நாளின் சுமையை இஸ்ரவேலின் வாசலுக்கு எடுத்து வராதிருக்கும் படிக்கும் என் சொல்லை கேளாமல் போனீர்கள், நான் அதன் வாசல்களிலே தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரண்மனைகளை பட்சித்ததும் அவிந்து போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனால் நாமும் தரிக்கப்பட்டிருந்த ஆலயத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள். எரேமியா 7:10 வாசிக்கிறோம், யூதா புத்திரர் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து என் நாமும் தரித்திருந்த ஆலயத்திலே அவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள் அந்த அருவறுப்புகளின் நிமித்தமாக. அதனால நம்ம வாழ்க்கையில நம்முடைய அருவறுப்புகள் நம்ம விட்டு நீங்குவதற்கு நம்மை தேவ சமூகத்திலே சுத்திகரிக்கப்படும் பாத்திரமாக ஒப்பிக் கொடுக்க வேண்டும். 2:36:20-21 பட்டியத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி போனான், பெர்சியா ராஜபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளா இருந்தார்கள். கத்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீர்வு மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம் 70 முடியும் மட்டும் முடிந்திருந்தது. இது இந்த பாழாக்கிற அருவறுப்புகளை குறித்து தானியேல் 9:26-27 நம்ம வாசிக்கிறோம். அதனால கர்த்தருடைய பார்வைக்கு இதெல்லாம் அருவறுப்பா இருந்தது. ஏன்னா அவர் எருசலேமை பார்த்து ஆண்டவர் கதறுகிறார். 23:37 எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகள் கொலை செய்து இடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கதறுகிறவர்களே, மொழி தன் குஞ்சுகளை தன் சிறகிலின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கும் மனதில்லாமல் போயிற்றேன். அதனால கத்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தின் மேல் அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். நீங்க லூக்கா 21:24 20-24 வாசி பார்த்தீங்கன்னா அங்கே அருவறுப்புகளை செய்து கொண்டிருந்த ஜனத்தின் மேல வரப்போகிற நியாயத்திற்கு குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இன்று இப்படிப்பட்டவர்கள் மேல சத்ரு கழுகை போல வருவான் என்று உபாகம் ஓசியா 8:1 வாசிக்கிறோம், உன் வாயில எக்காலத்தையுமே அவர்கள் தன் உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாக துரோகம் இருந்தபடியால் கத்தினுடைய வீட்டின் மேல் சத்ரு கழுகை போல வருவார். அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து நம்முடைய தேவ சமூகத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து இந்த அருவறுப்புகள் நீக்கப்பட நம்ம சுத்திகரிக்க வேண்டும். எபேசியர் 2:20 அப்போஸ்தல தீர்க்க தரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டப்பட்டு வருகிறோம், இயேசு கிறிஸ்துவே அதற்கு மூலைகளாய் இருக்கிறார். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகைகளாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நம்ம என்ன செய்கிறோம், கட்டப்பட்டு வருகிறோம் என்று 1 பேதுரு 2:5 2 தெசலோனிக்கே 2:3 எவ்விதத்திலும் ஒருவன் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகி பாவ மனுஷன் வெளிப்படாதனுடைய அந்த நாள் வராது. அதனால இந்த வசனம் எல்லாம் நம்ம எதை எச்சரிக்கிறது, நாம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு இந்த பாவமான செயலிலிருந்து நம்ம விடுவிக்கணும், அதற்கு ஆவியானவரே நமக்கு கிருபை தர வேண்டும். தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போமாக. எங்களை நேசிக்கிற அன்புடைய இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் உங்களுடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தியும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக.
இன்று இந்த வார்த்தைகளின் வழியா எங்களோடு கூட பேசுவீர். உமக்கு பிரியமான இருதயமா இந்த இருதயத்தில ஆவியில எளிமையை கத்து கொடுத்து கத்திர ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியிலே தொடர்ச்சி அடுத்த வார செய்தியிலே கேளுங்கள். கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.